நீங்கள் தினம் தஞ்சை தமிழ்மொழிகள் கழக பேராசிரியர் சு ராஜவேல் ஐயா அவர்களை வரவழைத்து அதனைத் தொடர்ந்து இப்போது முதல் முறையாக நூல் வெளியீட்டு விழாவை எங்கள் கழகத்தின் சார்பாக நாங்கள் நடத்துகிறோம். அதனை பெருமை கொள்கிறோம். அதனை வாய்ப்பளித்த ஐயா சிஎஸ் முருகேசன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றி கிடந்த வணக்கத்தையும் மீண்டும் மறுமுறை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இதுபோல தொடர்ந்து நாங்கள் இனிவரும் ஆண்டுகளில் எங்கள் துறையை சார்ந்த தமிழ் நூலாக இருந்தாலும் வரலாற்று நூலாக இருந்தாலும் தொழில் தொடர்பான நூல்களாக இருந்தாலும் நூலாசிரியர்களோட அனுமதியோடு நாங்கள் தொடர்ந்து இதுபோன்ற வெளியீட்டு விழாக்களை தொடர்ந்து நடத்துவதற்கு எங்கள் பேரவை அனுமதி அளிக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இதுபோன்ற செயல்கள் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். நூலாசிரியர் பற்றி கூற வேண்டுமானால் அவரை கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6 ஆண்டுகளாகத்தான் நூலாசிரியரை பற்றி எனக்கு தெரியும். அதுக்கு முன்பு அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. சிஎஸ் முருகேசன் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார், வரலாற்று தொடர்பான நூல்களை எழுதியிருக்கிறார் என்று தெரியும். ஆனால் அவரை நான் பார்த்தது கிடையாது. எந்த இலக்கிய நிகழ்வுகளிலும் அவரை காண முடியாது. அது தொடர் முயற்சியின் விளைவாகத்தான் அவரை நான் இனம் கண்டேன். அவருடைய நபரை தொடர்பு கொண்டு வீட்டையும் கண்டுபிடிச்சேன். சில நபர்களுடைய கண்டுபிடிக்கிறது யாரை கேட்டாலும் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் எப்படி மிக சிரமப்பட்டு அவருடைய இல்லத்தை நான் கண்டுபிடித்தேன். அதே மாதிரி ஒரு சில நபர்கள் இருக்காங்க, சிறிவன் தோழி, அவங்க போய் பார்க்கணும்னு ரொம்ப நாள் முயற்சி பண்ணி அப்புறமா தான் அவருடைய இடத்தையும் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி தகவல் கல்லூரிகளுடைய பேராசிரியர் துரைரங்கன் அவர்கள், இது போன்ற பல பேர் தொழலாம். இவர்களெல்லாம் வெளி நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்வதை விட வீட்டில் அவர்கள் படித்துக் கொண்டும் எழுதி கொண்டும் கலாய்வுகளுக்கு சென்று கொண்டிருப்பதனால வெளி உலக தொடர்புகளே இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால அவர் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும், அவரை வெளியே கொண்டு வரணும், அவர்கிட்ட பிறகு முடங்கி இருக்கக்கூடாது என்ற காரணத்தினாலதான் நாங்கள் அவருடைய நூலை வெளியீட்டு விழாவாக இப்போது நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர் இதுவரை 72 அவர் 60 வயசு மார்ச் 30 தான் அரசு பணி நிறைவேற்றாரு. ஆனா அவர் பணி நிறைவு அவருக்கு இன்னும் அது அரசு பணி நிறைவு தான் என்றாலும் கூட அவர் எழுத்து பணி அவர் ஆய்க்கால இருவதற்கு நேர்ந்து கொண்டிருக்கும். ஐயா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா இதுவரை 72 நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். இது 73வது நூல். அனைத்து நூல்களும் ஆன்மீகம், இலக்கியம், வரலாறு தொடர்பான நூல்கள். இது 73வது நூல், புதுச்சேரி தொல்லியல் சுவடுகள். புதுச்சேரி குறித்து அவர்கள் பல்வேறு நூல்களை எழுதியிருக்கிறார். புதுச்சேரி வரலாறு, விடுதலை வேள்வியில் புதுச்சேரி, புதுச்சேரி சித்தர்கள், புதுச்சேரி சித்தர் பீடங்கள், புதுச்சேரி கோயில்கள் தொகுதி 1, தொகுதி 2, அந்த வரிசையில் தான் இப்போது புதுச்சேரி தொல்லியல் சூடுகள் என்ற நூல் கொண்டு வந்திருக்கிறது. அவருடைய அளப்பரிய அந்த முயற்சியை ஊக்குவிக்கும் மூலமாக தான் இந்த வெளியீட்டு விழா. பொதுவாக தொல்லியல் என்பது வருடங்களுக்கு முன்பு 5000-10000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த நம் மனிதர்கள் தன்னுடைய அடையாளங்களை சான்றுகளாக மண்ணின் மேற்பரப்பில் கண்டறிந்து கடந்த கால மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் அவர்கள் வாழ்ந்த காலத்தையும் அன்றைக்கு இருந்த தொழில் சார்ந்த தொழில்நுட்பங்களையும் மொழி வளர்ச்சியும் நம்மால் அறிய முடிகின்றது. இதுதான் நாம் தொழில் என்கிறோம். ஆனால் புதுச்சேரியில் இதுவரை தொழில் குறித்தான
உண்மையான நூல் இதுவரை வெளிவந்தது இல்லை. இதுதான் முதல் நூல் என்று கூட சொல்லலாம். அடிக்கின் மேல் அகழ்வாய்ப்பு குறித்து ராய் கசாத் விமலா பெற்றிக் கொண்டவர்கள் பல்வேறு அறிஞர்கள் எல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அவர் ஆங்கிலத்திலையும் பிரெஞ்சிலையும் நூலாக்கம் செய்திருக்கிறார்கள். ஆங்கிலத்திலையும் பிரெஞ்சிலையும் நூலாக்கம் செய்ததை முதல் முதலாக தமிழில் எளிய நடையில் அனைவரும் படிக்கும் விதமாக அது தமிழாக்கம் செய்தவர் நம்முடைய கல்வெட்டு ஆய்வாளர் புலவர் வெங்கடேசன் ஐயா அவர்கள். அதுதான் அரிச்சன்மேடு தொழிலுக்குள்ள அகழ்வாராய்ச்சி என்பது ஒரு கூறு. அதை முதன் முதலாக நூலாக்கம் செய்தவர் நமது ஐயா அவர்கள். அதனைத் தொடர்ந்து பைந்தமிழ் நாகரிகம் அரிச்சன்மேடு என்ற தலைப்பில் நமது கல்லூரி பேராசிரியர் சமீபத்தில்தான் பணியை நிறைவு பெற்றார் பேராசிரியர் முனைவர் தில்லைவனம் அவர்கள். அவர் பைந்தமிழ் நாகரிகம் அரிக்கன் மேடு என்ற நுழை தனி இலக்கிய சான்றுகளோடு அதனை திருடியுள்ளார். சிஎஸ் முரளேசன் ஐயா அவர்கள் அரிக்கன் மேடு குறித்து மட்டுமல்லாது பரவலாக புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பிரதேசங்களில் சிறிதும் பெரிதமாக நடைபெற்ற அகழ்வாராய்ச்சிகளும் அனைத்து ஆய்வுகளும் தொழில் கூறுகள் அனைத்தும் ஒன்று திரட்டி ஒரே நூலில் நமக்கு அவர் தொகுத்து தன்னுடைய கருத்துக்களோடு அந்த நூலை படைத்திருக்கின்றார். அந்த உழைப்பை நாம் பாராட்டுவேன். ஏனென்று சொன்னால் அதை எதிர்காலத்தில் வரக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் தொழில் ஆய்வாளர்களுக்கும் நிச்சயமாக அது ஒரு வழிகாட்டிடும் நூலாக ரெஃபரன்ஸ் நூலாக அது நிச்சயமாக அமையும். வருங்காலத்தில் புதுச்சேரிக்கின்ற ஒரு கல்வி திட்டம் அமைய படுவதாக இருந்தால் அந்த கல்வி திட்டத்தில் உங்களுடைய நூல்கள் நிச்சயம் இடம்பெறும். அந்த வகையில் அவர் அரும்பாடுபட்டு நூலை அவர் படைத்திருக்கிறார். அவரை நாம் பாராட்டும் முகமாக அந்த நூலை இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் அதன் நூலை வாங்கி படித்து பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வுக்கு முன்னிலை வகிக்கக்கூடிய ஐயா அவர்கள் நமது சிறப்படைப்பாளர் முதலமைச்சரின் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அடுத்த நிகழ்வுக்கு அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். ஏன்னா அரசியல் சூழலில் அப்படி மீட்டிங் மீட்டிங் மீட்டிங்னா அவரும் முக்கியமான இடத்துல அவர் தலைமை இடத்துல வகிக்கிறதுனால அவங்க ரொம்ப நேரம் நம்மளும் ஆக்கிரமிச்சுக்க கூடாது. அவருடைய பணியை நம்ம இடத்துல இல்லாமல் வர